வணக்கம், நான் ஜஸ்டிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக பார்க்குறது பார்த்திங்கன்னா, நாங்கள் லேட்டெக்ஸ் மேட்ரஸை எவ்வளவோ பெரிய லெவலில், அதாவது முடிஞ்சவரை எல்லாத்துக்கும் ரீச் பண்ணணுங்கிற அளவுக்கு யோசிச்சு பண்ணிகிட்ருக்கோம். மார்க்கெட்டில் சிந்தட்டிக் தலாலே லேட்டெக்ஸ் இருக்குது, பள்ளம் இல்லாத பெட்டு நம்மளது இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் நம்ம ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்ருக்கோம். ஆனாலும் கூட இன்னும் நிறைய பேர்த்தோட மைண்ட் செட் என்னென்னா, மார்க்கெட்டில் ஒரு 60% அளவுக்கு, நான் நிறைய பேர்த்திட்ட கேட்டு பார்த்துட்டேன், 60% அளவுக்கு நிறைய பேர்த்துக்கு பெட்டுன்னா பள்ளம் விழத்தான் செய்யும், பெட்டுன்னா பிரச்சனை வரத்தான் செய்யும் அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன பார்த்தீங்கன்னா, எல்லா மேட்ரஸுமே வாரண்டின்னு கொடுக்குறாங்க, அதையும் நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சரி பரவாயில்ல, நம்ம கொடுக்குற காசுக்கு ஒரு 5000-10000 தரும், அந்த பணத்துக்கு உண்டான அந்த லைஃப் கிடைக்கும், ஒரு ஒரு 5 வருஷமாவது மினிமம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சி தான் எல்லோரும் பெட்டு வாங்குகிறோம், எல்லாருமே அப்படி தான் பண்ணி நினச்சிட்ருக்கோம். ஆனால் இப்போ மார்க்கெட்டில் என்ன இருக்குன்னா, கஸ்டமர்ஸே நினச்சிக்கிறாங்க பெட்டுனா பள்ளம் விழுந்துடும், வாங்கி கொஞ்சம் நாளில் கூட பள்ளம் விழலாம், 2-3 வருஷத்தில் கூட பள்ளம் விழலாம், அது ஒன்றும் செய்ய முடியாது, அது அப்படி தான் அப்படின்ற அளவுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. என்னென்னா, எனக்கு இது வந்து ரொம்ப கவலையாக இருக்குங்க. சொல்லப்போனால் மேட்ரஸ் மார்க்கெட்டு இருக்க இருக்க ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டுருக்குங்க. மேட்ரஸ்ஸு நம்ம வந்து எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், நமக்கு கம்ஃபர்ட் முக்கியம், மேட்ரஸுடைய லைஃப்பும் ஒரு வகையில் பார்த்தா அதுவும் முக்கியம். சும்மா எதோ சம்பாதிக்கிறோம், சும்மா காசு தூக்கி பெட்டை வாங்கிட்டு நம்ம இன்றைக்கி அது நஷ்டப்பட்டு போயிட்டோன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இருக்கிறதுலே நல்ல பெட்டாக வாங்கிக்கணும், பள்ளம் விழாத பெட்டும் இருக்குது. நம்ம இண்டோஃப்ரெஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் விழாதுன்னு தான் 10 வருஷம் கேரண்டி தரும். இது திரும்ப திரும்ப நான் எல்லா வீடியோஸ்லேயும் நான் அடிக்கடி கேரண்டி கேரண்டின்னு சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பேர்த்துக்கு அது வந்து ஒரு சிலருக்கு புரிய மாட்டேங்குதுங்க. மேட்ரஸ்னால் என்ன, இதை விட நல்லது இருக்கும், அது நல்லது இது நல்லதுன்னு சும்மா ப்ரைஸை மட்டும் பார்த்துட்டு ஏதோ ஏதோ பெட்டெல்லாம் வாங்கிட்டுருக்கீங்க. ஆனால் மேட்ரஸ்னால் பள்ளம் விழக்கூடாதுங்க. சொல்லப்போனால் பள்ளம் விழுந்தால் உங்களுக்கு பேக் பெயின் கண்டிப்பாக வரும். பள்ளம் விழுந்த பெட்டில் எப்படிங்க ரொம்ப நேரம் படுத்துருக்கு முடியும், யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம ஹோட்டல் போனாலும், ஹாஸ்பிட்டல் போனாலும், ரெசார்ட் எங்கே போனீங்கனாலும் சரி, ஒரு சாதாரண ஒரு தியேட்டர் போனால் கூட அங்கே இருக்கிற குஷனும் சாதாரண ஃபோம் தான், அது பள்ளம் விழுந்து ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம பழகிட்டோம். அது எல்லாருமே அந்த மாதிரி பழகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் முன்னாடியெல்லாம் லேட்டெக்ஸ் தான் எல்லா பக்கம் இருந்ததுங்க. பஸ்ஸு சீட்டு, ஸ்கூட்டர் சீட்டு, புல்லட் சீட்டுன்னு எல்லாத்திலையும் லேட்டெக்ஸ் இருந்தது. லைட்டாக ஹீட் இருந்தாலும் கூட லைஃப் நல்லா இருந்தது, 30 வருஷம் கூட உழைக்கிற அளவுக்கு ரப்பர் இருந்தது. பட் இப்போ மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குங்க. பள்ளம் இல்லாத நல்ல ப்ராடக்டாக வாங்கணும், முடிஞ்ச வரை எல்லோரும் லேட்டெக்ஸ் ட்ரை பண்ணுங்கள் வாங்குறதுக்கு. பட்ஜெட் இல்லைன்னா கூட நீங்கள் மேட்ரஸ்க்கு போயிட்டு 50,000-1,00,000 செலவு பண்ணாதீங்க, தயவுசெய்து. அந்த அளவுக்கு அது ஒர்த்து கிடையாதுங்க. பிஎஃப்ஓ மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ரொம்ப கம்மிங், கெமிக்கல் கொஞ்சம் பெட்ரோலியம், அப்புறம் அவங்க வச்சுருக்கிற டிப்போ, ஸ்டாக் பண்ணுற பிளான்ட்டுங்க எல்லாம் வாடகைக்கு இருக்குது, டீலர்ஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்காங்க, டிரான்ஸ்போர்ட் செலவாகுது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பணம் ரொட்டேஷன் ஆகுது, கோடி கோடியாக ரொட்டேஷன் ஆகுதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் மேட்ரஸில் வந்து விலை பயங்கரமாக விலை வச்சிட்ருக்காங்க. 50,000, 1,00,000, 2,00,000 இஷ்டத்துக்கு விற்கிறாங்க. அந்தளவுக்கு வர்த்தான்னு பார்த்திங்கன்னா உண்மையிலே கிடையாதுங்க. ஏன்னா லேட்டெக்ஸ் ரப்பர் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா 100% எல்லாத்துக்குமே சூட் ஆகும். அதுலேயும் டன்லப் லேட்டெக்ஸ் நம்மளோட ஃபஸ்ட் குவாலிட்டி, எல்லா ஏஜ் குரூப்புக்கும் சூட் ஆகும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, எங்கே போனாலும் எங்கே பார்த்தாலும் அந்த பிஎஃப்ஓ மோல்டட் குஷன் இந்த மாதிரியே நம்ம பார்த்து பழகிட்டோம். அது பள்ளம் விழத்தான் செய்யும், அப்படி தான் இருக்குங்கிற அளவுக்கு மாறிட்டோம். ஆனால் இதிலிருந்து கொஞ்சம் நீங்கள் மாறணும். ஜென்ரேஷன் எவ்வளவோ மாறிட்டுருக்கு, நம்மளும் அப்டேட் ஆகணும். 20-25 வருஷம் முன்னாடி இருந்த ரப்பர் திரும்பவும் இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து யோசிக்கிறோம், ஓகே இந்த மாதிரியெல்லாம் ஒரு லேட்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது அப்படின்னு தெரியும். ஆனாலும் இன்னும் கொஞ்சம் அதுக்குண்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அது என்ன ஏதுன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கிறதுல நல்ல ப்ராடக்ட் வாங்கி வீட்டில் போடுங்க. ஒரு குஷன், போல்ஸ்டர், பில்லோ, அந்த மாதிரி மேட்ரஸ் எல்லாத்துலேயுமே லேட்டெக்ஸாக மாற்றுறக்குண்டான ட்ரையாவது பண்ணுங்கள். எல்லா இப்போ பள்ளம் விழுற ப்ராடக்டே வச்சுருக்கும் போது பேக் பெயின் அது இதுன்னு வரும்பொழுது எவ்வளோதான் நீங்கள் பணம் செலவு பண்ணாலும் பேக் பெயின்லாம் சரி பண்ணவே முடியாதுங்க. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும், லைஃப் ஸ்டைலையே மாற்றணும். அந்த மாதிரி வந்து நம்ம திரும்ப பாடுபடுற மாதிரி ஒரு லைஃப்க்கு போவோமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான், 90% வாய்ப்பே கிடையாதுங்க. அப்படி இருந்தால் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் பேக் பெயின் பிரச்சனை வராது. அவங்க கல் முள்ளில் படுத்திருந்தாலும் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு ஃபோமுங்க, மெமரி ஃபோமுங்க, ஜெல் ஃபோமுங்கன்னு 1,000-8 விஷயத்தை நீங்கள் வாங்கி வீட்டில் குப்பை மாதிரி அடுக்கி போட்டுட்டு அப்போ கூட உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் கொஞ்ச நாளைக்கு கிடச்சிருக்கும். அப்புறம் 6-7 மாதத்துல இல்லை 1-2 வருஷத்தில் ஐயோ பெட்டு இவ்வளோ வந்து செலவு பண்ணி வாங்கி மறுபடியும் பேக் பெயின் வருது, ரொம்ப வந்து சப்போர்ட் இல்லை, நல்லாவே இல்லை, பள்ளம் விழுந்துருச்சு அப்படின்னு நமக்கு அது ரொம்ப கஷ்டம். பிஎஃப்ஓமில் பெரிய அட்வான்டேஜே பார்த்தீங்கன்னா பள்ளம் விழுந்தால் நம்ம கண்ணில் பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் படுத்திருக்கும் போது ஃபஸ்ட்டு டே இல்லை ஒரு 1 வீக் யூஸ் பண்ணும்பொழுது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது
அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக அது பள்ளம் விழுந்திருக்கும், ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது வந்து நீங்கள் கேரண்டி வாரண்டி எதுவுமே பண்ண முடியாது, கிளைம் பண்ணவே முடியாது. அதனால தான் அவங்க மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு நிறைய விஷயத்த அதில் போட்டிருக்காங்க. 3 மாதமானால் அந்த பக்கம் திருப்புங்க, 6 மாதமானால் இந்த பக்கம் திருப்புங்க, ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி மாற்றுங்கன்னு நிறைய நம்ம சைடில் அந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம அப்படியே பழகிட்டோம், எல்லாருமே பழகிட்டோம். ஆனால் கொஞ்சம் மாறணும், நமக்கு வந்து சின்ன ஒரு மாற்றம் வேணும். லேட்டெக்ஸ் ஃபோம் மட்டும்தான் நமக்கு பள்ளமும் விழாது, ஹீட்டு பிரச்சனை வராது. நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க. இன்னும் மார்க்கெட்டில் டூப்ளிகேட்டு ஆன்லைன்லலாம் நிறைய டூப்ளிகேட் இருக்குங்க. நீங்கள் சிந்தட்டிக்கு தலாலே அது இதுன்னு லேட்டெக்ஸ் எல்லாம் வாங்கும்போது ப்ரைஸ் கம்மியாக கிடைக்கும், அதுக்கேற்ற குவாலிட்டி தான் இருக்கும். அதை மோசம்னு சொல்லலை, அதுக்கேற்ற குவாலிட்டி இருக்கும். இருக்கிறதுலே நல்ல குவாலிட்டி வேணும் அப்படின்னா நம்ம இண்டோஃப்ரெஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு ஒரு 20 இயர்ஸ்க்கு ப்ராடக்ட் வருது அப்படின்னும் போது நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளவோ லாபம் நமக்கு. கிட்டத்தட்ட வந்து நமக்கு ஒரு நார்மல் பெட்டில் நீங்கள் செலவு பண்ணி திரும்ப திரும்ப 4 பெட்டு 5 பெட்டு வாங்கி செலவு பண்ணுறதுக்கு இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஆனால் இப்போ இது மூலமாக நான் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேட்ரஸில் இல்லை குஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பில்லோ இது எல்லாமே பள்ளம் விழாத மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது இண்டோஃப்ரெஞ்ச் இருக்குங்க. நம்ம வந்து எல்லாருமே அந்த மாதிரி மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றுங்க. நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனாவது கொஞ்சம் மாறணும். லேட்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லி. நீங்கள் பியூஃபோம் பெட்டு மெமரி ஃபோம் ஸ்ப்ரிங் பெட் எல்லாம் வாங்கிட்டு நாளைக்கு அது வந்து தூக்கி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஏன்னா அது வந்து பப்ளிக் பிளேஸில் நீங்கள் போட முடியாது, ஏதா கார்ப்பரேஷனில் கேமராவில் பார்த்துட்டாங்கனாலும் கஷ்டம். அது டிஸ்போஸ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா அது ஈகோ ஃப்ரெண்ட்லி கிடையவே கிடையாது. ஒரு வந்து இருக்க நம்ம மண்ணை அவ்வளோ கெடுத்துட்ருக்கோம், மண்ணை வந்து ரொம்ப ரொம்ப கெடுத்துட்ருக்கோம். அதனால் முடிஞ்சவரை இயற்கையை நேசிக்கிறவங்களாவது லேட்டெக்ஸுக்கு மாற ட்ரை பண்ணுங்கள். அல்லது வசதி இல்லைன்னாலும் ஏதோ பக்கத்தில் சின்ன சின்ன கடைகளில் இருக்கிற ஓரளவுக்கு ஒரு காயர் ஃபுல் காயர் அந்த மாதிரி பெட்டாவது வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஃபுல்லாக ஃபோமுக்கே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டைம் செலவு பண்ணி அதை தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பார்த்தாலும் 100 மேட்ரஸ் கம்பெனி பார்த்தாலும் எல்லாருமே ஃபோமை தான் மெயினாக வச்சுருப்பாங்க. ஏன்னா அதில் தான் 500% மேலே ப்ராஃபிட் ஜாஸ்தி. வெறும் 350 ரூபாய்க்கு தயாரிக்கிற ப்ராடக்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 30,000, 50,000, 1,00,000 வரைக்கும்லாம் விற்றுட்ருக்காங்க. கலர் கலராக இருக்கிறத பார்த்து நீங்கள் ஏமாந்து போயிட்டே இருக்க வேண்டாம், கொஞ்சம் அதிலிருந்து மாறுங்க. ஒரு டைம் ரப்பர்னாலும் லேட்டெக்ஸ் ஃபோம்னால் என்னன்னு தெரியலனாலும் ஒரு பில்லோ வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஒரு சின்ன குஷன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் நமக்கு கண்டிப்பாக திருப்தியாக இருந்தால் நம்ம அடுத்தடுத்து அதில் வாங்குவோம், எவ்வளோ செலவானாலும் வாங்குவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பள்ளம் விழக்கூடாது, திக்னஸும் வந்து மாறக்கூடாது, வந்து மெயின்டெனன்ஸ் இருக்கக்கூடாது. இருந்தால் லேட்டெக்ஸ் ஒன்று தான் வழி, வேறு வழி கிடையாது. முடிஞ்ச வரை லேட்டெக்ஸுக்கு மாற ட்ரை பண்ணுங்கள். லேட்டெக்ஸ் ஃபோம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-20 வருஷம் கழித்து அதை டிஸ்போஸ் பண்ணணுன்னாலும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அது அப்படியே சின்ன சின்ன பீசஸாக அப்படியே பிச்சு பிச்சு இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு நீங்கள் தோட்டத்தில் போட்டாலும் இல்லை நர்சரியில் போட்டாலும் மண்ணில் போட்டாலும் அது மக்கி தான் போகும், மண்ணை எந்த விதத்துலையும் கெடுக்காது. அது நம்மகிட்ட இருக்கிற இண்டோஃப்ரெஞ்ச் லேட்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 தடவை நாங்கள் தண்ணியில் வாஷ் பண்ணுறோம், 0% கெமிக்கல். அதனால் எவ்வளவோ ஈகோ ஃப்ரெண்ட்லி. அதனால் இயற்கையை நேசிக்கிறவங்க, மண்ணை நேசிக்கிறவங்க கொஞ்சம் அந்த ஃபோம் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து டோட்டலாக விலகி வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் மொத்தமாக பாருங்கள் எங்கெங்கெல்லாம் லேட்டெக்ஸ் ஏதாவது பியூஃபோம் வச்சுருக்கீங்கன்னு பாருங்கள். சின்ன சின்ன குஷன்ஸு, காரில் வச்சுருக்கிற ஷீட்டு, சோஃபா குஷன்ஸு, அது அதை விட மோசமானதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க. தெர்மோக்கோல், ஈபி ஷீட்டு, ஒயிட் கலர் தெர்மோக்கோல்லாம் வருதுங்க, பிளாஸ்டிக் தெர்மோக்கோல். அதெல்லாம் மண்ணில் போட்டால் மக்கறதுக்கு வருஷங்கள் ஆகும், 7-10 வருஷம் ஆனாலும் மக்காதுங்க. அப்படியே ஒருவேளை மக்கி போனாலும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாலித்தீன் கவர் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் மண்ணில், அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். முடிஞ்சவரை கொஞ்சம் நம்ம மைண்ட் செட்டை மாற்றி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள், ஒரு 10% ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் இருக்கிற நம்ம பாலித்தீன் பேக்கை கூட வாங்கக்கூடாதுன்னு நிறைய பேர் நிறுத்தி துணி பைக்கு மாறுறோம், அந்த மாதிரி தான் இந்த விஷயமும். பிஎஃப்ஓம்ங்கிறது மண்ணை ரொம்ப ரொம்ப கெடுக்கிற விஷயம், இந்தியாவில் வந்து ஃபுல்லாகவே வந்துருச்சு, சொல்லப்போனால் நிறுத்த முடியாது, வேறு வழி கிடையாதுங்க. வெயிட்டு கம்மிங்கிறதுனால எல்லோரும் அதை தான் வாங்கிட்டுருக்கோம், வெயிட்டு கம்மி, ப்ரைஸ் கம்மி. ஆனாலும் லேட்டெக்ஸுக்கு ஒரு கொஞ்சம் பேராவது அதை மாற ட்ரை பண்ணுங்கள். நம்ம மாறினா அடுத்தடுத்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக மாறும், ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க லேட்டெக்ஸ்னால் இப்போ வந்தது, இப்போ 3-4 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறாங்க. பட் இது வந்து ரொம்ப ரொம்ப பழசு, ஒரு 100-120 வருஷம் ரொம்ப பழைய டெக்னாலஜி. அதனால் முடிஞ்சவரை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.